Hello viewers, welcome back to our channel Umar Edits. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சன்னா மசாலா வித் பூரி. சோ அதுக்கு கொண்டக்கடல 1/2 கப் நைட்டே ஊற வச்சிரலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை இப்ப பிரஷர் குக்கர்ல ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னாவை பாயில் பண்ண வாட்டரையும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். சோ ஒரு கடாயில 6 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ பிரியாணி இலை 1, கிராம்பு 4, பட்டை 3, ஏலக்காய் 3, ரெண்டு வெங்காயத்தை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீன்வைல் நம்ம பாயில் பண்ண சன்னால இருந்து கொஞ்சம் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ நம்மளோட வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்மளோட தக்காளி பியூரிய ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சன்னா மசாலா 2 டீஸ்பூன். இத நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் ஒண்ணா குக்க ஆயி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச சன்னாவை இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சன்னா பாயில் பண்ண வாட்டர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அத நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலை இப்போ நம்ம இதல சேர்த்துக்கலாம். இத கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக்க பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். அவ்வளவுதாங்க நம்மளோட சன்னா மசாலா ரெடி. சோ ஃபைனலா நம்ம சாப்ட் கொரியாண்டரை தூவி இறக்கிரலாம். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இது பூரிக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching this video. Until we meet in the next video. Bye.